ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் சரி ஏனி உறங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நினச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன திடீர்னு என் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மாங்காய் கிடந்த ஞாபகம் வந்து. நான் சனிக்கிழமை சந்தை போயிட்டு வரும்போது 1 கிலோ மாங்காய் வாங்கியிருந்தேன். அப்போ உப்பு மாங்காய் போடுவோம், எதுக்கு அது வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு படப்படன்னு போயிட்டேன். ஏன்னா 1 கிலோ உண்டு, கறிக்கெல்லாம் போட்டு மீதி இந்த 4 தான் இருந்துச்சு பார்த்துருங்க. அதில் ஏம்பாட்டு படப்படன்னு வெட்ட தொடங்கிட்டேன் உப்பு மாங்காவை. அப்புறம் இந்த மாங்காவுக்கு கொட்டையெல்லாம் போட்டு நான் ஊற போடுவேன். ஏன்னா இந்த கொட்டையை நாளைக்கு காலையில் நெத்திலி மீன் கறியில் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா அந்த மாங்காயில் அங்கங்கே கொஞ்சம் சதை இருக்கும் பார்த்தீங்களா, அது சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் 4 மாங்காயில் 1 மாங்காய் கொஞ்சம் ஐ அது லாஸ்ட்டு தெரியும் பார்த்துருங்க. அதுக்கிடையில் நான் இங்கே இதில் ஒரு தகவல் சொல்ல விரும்பப்படுறேன். ஏன்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் எப்பவும் கையில் வாட்சு கட்டிட்டு திரியிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பெருசாக ஒன்றும் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே வாட்சு கேட்டு நான் அவுத்து வைக்க நான் மறந்து போயிருங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போவுமே என் கையில் வாட்ச் இருக்கக்கூடிய அந்த எண்ணமே எனக்கு இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்க என் கையில் வாட்ச் இருக்குது, அப்படி தான் என் கையில் வாட்ச் இருக்கிறதே இப்போ ஞாபகம் வருது. அதனால் சரி நிறைய பேர் கேட்டாங்களேன்னு தான் சொல்லிடுவோமே சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஆனால் இப்போ நான் கலத்தி வச்சிருவேன். ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டேன் பார்த்தீங்களா, மற்றபடி இது ஒன்றும் பெருசாக வாட்ச் கட்டிகிட்டு நம்ம திரிகிற ஆள் இல்லை. 4 மாங்காயில் 1 மாங்காய் கெட்ட மாங்காய், அதை தூக்கி அந்தளவு வச்சுட்டு அதில் நிறைய பச்சை மிளகாய் வெட்டி போட்டுட்டு 4 மாங்காய்க்கு கரெக்டாக 6 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும் பார்த்துடுங்க. போட்டு நல்லா போட்டு குலுக்கு குலுக்குன்னு போட்டு குலுக்கி வைக்கணும் பார்த்துருங்க. குலுக்க குலுக்க தான் உப்பு எல்லா இடமும் போய் அப்படி கலந்து சூப்பராக இருக்கும். ஏன்னு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒலை மூடி வச்சு அப்படி மூடி ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருவேன். காலையில் எடுத்து ஒரு குலுக்கு, அதுக்கப்புறம் வெயில் வந்ததுக்கப்புறம் எடுத்து காய வைக்கணும். ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே காய வச்சுட்டு போயிடுவேன்.